தூத்துக்குடி மாவட்டம் புட்டபிடாரம் அருகே காற்றாலை நிறுவன சூப்பர்வைசரிடம் பணம் கேட்டு காவல் உதவி ஆய்வாளர் தாக்குதல் நடத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கடம்பூர் அருகே உள்ள இளவேலங்கால் கிராமத்தைச் சேர்ந்த விக்னேஸ்வரன் என்பவர் காற்றாலை நிறுவனத்திற்கு பணிகள் செய்யும் தனியார் நிறுவனத்தில் சூப்பர்வைசராக வேலை பார்த்து வருகிறார். இந்நிலையில் மேலலட்சுமிபுரம் பகுதியில் தங்களது நிறுவனம் சார்பில் காற்றாலை வேலை அமைக்கும் பகுதியில் எவ்வித அனுமதியும் பெறாமல் தனியார் சோலார் பவர் நிறுவனம் சார்பில் டவர் அமைக்கும் பணி நடைபெற்று வந்துள்ளது. தனியார் சோலார் நிறுவன ஊழியர்களிடம் எப்படி அனுமதி இல்லாமல் தங்கள் இடத்தில் சோலார் டவர் அமைக்கிறீர்கள் என விக்னேஸ்வரன் கேட்டுள்ளார். இதனையடுத்து சோலார் டவர் அமைக்கும் பணியை ஊழியர்கள் நிறுத்தியுள்ளனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து அந்த பகுதிக்கு ஒட்டப்பிடாரம் காவல் உதவி ஆய்வாளர் முத்துராஜ் மற்றும் காவலர் கணேஷ்குமார் ஆகியோர் வந்துள்ளனர். இங்கு சோலார் டவர் அமைக்கும் பணியை தடுத்து நிறுத்தியது யார் என கூறி அங்கு இருந்த விக்னேஸ்வரனை காவல் உதவி ஆய்வாளர் முத்துராஜ் கடுமையாக தாக்கியதுடன் ஜாதி பெயரை கூறி திட்டியதாக கூறப்படுகிறது. இதில் காயமடைந்த விக்னேஷ் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். எங்கள் இடத்துல எங்களுக்கு சொந்தமான இடத்துல வந்து இன்னொரு சோலார் கம்பெனி தனிநிறுவன கம்பெனி வந்து அவங்களுக்கு தேவையான டவர் வந்து டவர் லைன் வந்து இழுத்துட்டு இருந்தாங்க. நான் வந்து என்ன பிரச்சனை யார் கேட்டு போகிறீங்கன்னு போய் கேட்டேன். அவங்களும் அது தகுந்த மாதிரி எங்ககிட்ட டாக்குமெண்ட் இருக்குது, எங்ககிட்டையும் டாக்குமெண்ட் இருக்குன்னா அப்புறம் ரெண்டு பேரும் எட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் ரெண்டு கம்பெனிக்காரங்களும் நின்று பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ஓட்டப்படாரு இப்போ ஒரு கான்ஸ்டபுளும் வந்தாங்க. வந்து என்கிட்ட என்ன எதுன்னு கூட என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசலை. யார் வேலையை நிறுத்தினா அப்படின்னு மட்டும் கேட்டுட்டு என்னை கையாலையும் சூவாலையும் அங்கங்கே என்னை காயப்படுத்திட்டார். காயப்படுத்திட்டு என்னை உனக்கு எந்த ஊர் அப்படின்னாரு. எனக்கு இளையங்கள் சார்னா இளையங்கள்னு சொன்னாலே எங்கள் ஊர் சாதி பேரை சொல்லி நீங்கள் இந்த சாதிக்காரங்கனாலே இப்படி தானே இருப்பீங்க அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கம்பெனிக்காரன் எனக்கு மாதந்தோறும் 1 லட்சம் 2 லட்சம்னு எனக்கு அப்பப்போ வந்து தந்துட்டுருக்காங்க. நீங்கள் 10 ரூபா துட்டு கேட்டால் தாரீங்களாம் அப்படி அப்படின்ட்டு என்னோடய சாதி பேர் சொல்லி அசைசியமாக வார்த்தையில் தான் என்னை திட்டினார். நான் உடனே அங்கங்கன்னு எனக்கு அடிபட்டவுடனே நான் கிறங்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த அப்பளை சரின்ட்டு ஒரு சாயங்கால நேரத்தில் என்னால் ரொம்ப முடியல. அந்த அப்பளை எனக்கு கூட இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து சாயங்காலம் போகும்போது என்னை ஹாஸ்பிட்டலில் ஜிஎன்சியில் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க.